வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் செப்டம்பர் மாதத்தில் 10,481 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவல்துறை அதிகாரிகளுக்கு காந்தியடிகள் காவல் விருதை அறிவித்துள்ளது தமிழக அரசு. இன்று முதல் 34 விரைவு ரயில் சேவைகளின் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை விடுமுறை என்பதால் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயங்கும் என்று சென்னை கோட்டம் அறிவித்துள்ளது. ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே துலாக்கல் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 52வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வருகின்ற அக்டோபர் 7 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வழிகாட்டு விதிமுறைகளை மீறும் மருத்துவக் கல்லூரிகளுக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தேசிய மருத்துவ ஆணையம் எச்சரித்துள்ளது. சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரிக்கு பறக்கும் ரயில் வழித்தடத்தை தமிழக அரசிற்கு வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குன்னூர் பேருந்து விபத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தி தினமான நாளை கேரளாவில் உள்ள கொச்சி மெட்ரோவில் 20 ரூபாய்க்கு பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாளை தமிழகம் முழுவதும் 12,525 கிராமங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 96வது பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார். நீலகிரி குன்னூர் அருகே சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் 30 தொகுதிகளில் பாஜக போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 203 ரூபாய் அதிகரித்து 1,898 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 4,524 கனஅடியில் இருந்து 3,446 கனஅடியாக குறைந்துள்ளது. இன்று முதல் குடிநீர் வரி ரொக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததன் காரணமாக 5 அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 1 தேதியாகிய இன்று முதல் பிறப்பு சான்றிதழை அடையாள ஆவணமாக பயன்படுத்தலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. குறைக்கப்பட வேண்டியது வந்தே பாரத் ரயிலின் பயண கட்டணமே தவிர சாமானிய மக்கள் பயணிக்கின்ற மற்ற ரயில்களின் வேகத்தை அல்ல என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் முறிவு ஏற்பட்டுள்ளது குறித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஜக மேலிடத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். பழனிமலை கோவிலுக்கு செல்போன் மற்றும் வீடியோ கேமரா கொண்டு செல்ல விதிக்கப்பட்டுள்ள தடை இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. கடந்த 10 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1,520 ரூபாய் சரிந்து 1 சவரன் 42,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதியில் கூட்டம் அதிகரித்ததன் காரணமாக இலவச தரிசன டிக்கெட் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. 2,000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் கொடுத்து மாற்றிக்கொள்வதற்கு அக்டோபர் 7 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கோவை மருதமலை கோவிலில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதால் வருகின்ற 5 முதல் 1 மாத காலத்திற்கு மலைப்பாதையில் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை என்று கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 42,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.